அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸ்ல பார்க்க போறது எனக்கு எது கடினமில்லை. ஓகே, எனக்கு எது கடினமில்லை வரைக அந்த டாபிக்ல பார்க்க போறோம். பாருங்க, முதல் படம், படத்தின் பெயர் குரங்கு. படத்தின் பெயர் குரங்கு. குரங்கு வந்து என்ன செய்யும், வானில் பறப்பேன், குழி பறிப்பேன், மரம் ஏறுவேன். இந்த மூணு விடையில எது சரியான விடை? குரங்குனால வானில் பறக்க முடியுமா? முடியாது. குழி பறிப்பேன்? முடியாது. மரம் ஏறுவேன்? குரங்கு எந்த வேலையை சரியாக செய்யும்? மரம் ஏறுவேன். குரங்கு மரம் ஏறுவேன். அடுத்த படத்தை பாருங்க. அடுத்த படம் மயில். நமது தேசிய பறவை மயில். மயில் என்ன செய்யும்? நன்றாக பேசுவேன். மயில்னால பேச முடியுமா? முடியாது. நீரில் நீந்துவேன். மயில்னால நீரில் நீந்த முடியுமா? முடியாது. நடனம் ஆடுவேன். மயில்னால என்ன செய்ய முடியும் சரியாக? நடனம் ஆடுவேன். மயில் நடனம் ஆடுவேன். அடுத்த படத்தை பாருங்க. அடுத்த படம் பேர் என்ன? நத்தை. நத்தை வேகமாக ஓடுவேன். சரியான வரியல் பதிலா? கிடையாது. ஓட்டை சுமப்பேன், பாடல் பாடுவேன். நத்தை என்ன செய்ய போகுது? ஓட்டை சுமப்பேன். இது வந்து சரியான விடை. அடுத்தது நாய். அடுத்த படத்தின் பெயர் நாய். நாய் என்ன செய்யும்? மோப்பம் பிடிப்பேன். முதல் பதில் சரியான பதில், மோப்பம் பிடிப்பேன். மரம் ஏறுவேன். குரங்கு மட்டும்தான் மரம் ஏறும் வேகமாக. பாரம் சுமப்பேன், அதுவும் கிடையாது. சரிங்களா, சரியான விடை மோப்பம் பிடிப்பேன். நாய் மோப்பம் பிடிப்பேன். ஓகே, அடுத்தது பாருங்க. ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. நேத்து நாம பாடம் பாடல் படிச்சோமா? பாடல் படிச்சுங்களா குழந்தைங்களா? என்ன பாடல் படிச்சோம்? சொல்லாதே சொல்லாதே அப்படிங்கிற பாடல் படிச்சோம். அந்த இந்த பாடல்ல இருந்து ஒத்த ஓசையில எதெல்லாம் முடியுதோ அந்த சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒத்த ஓசையில், ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சொற்கள் எல்லாம் ஒத்த ஓசையில் முடிஞ்சிருக்கு பாருங்க. பறவையிடம். ஓகே, பறவையிடம், கரடியிடம், ஓகே, மீன்களிடம், எங்களிடம், இதெல்லாம் ஒரே ஓசையில முடியுதுங்களா? ஓகே, அதே மாதிரி இருக்கிற சொற்கள் தான் ஒத்த ஓசையுடைய சொற்கள். இங்க பாருங்க, கரடியிடம், பறவையிடம், மீன்களிடம், எங்களிடம், ஓகே, இதெல்லாம் ஒரே ஓசையில முடிகிற சொற்கள். ஓகே, நெக்ஸ்ட்.